نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الملوك إذا دخلوا قرية أفسدوها وجعلوا أعزة أهلها أذلة وكذلك يفعلون. وقال النبي صلى الله عليه وسلم: ليوم من إمام عادل خير من عبادة 60 سنة، أو كما قال عليه الصلاة والسلام. கனி திருக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகை ஆள்வோர்களில், ஆட்சி செய்தவர்களில் நல்ல மன்னர்களும் இருந்தார்கள், தீயவர்களும் இருந்தார்கள். உலகத்திலே அமைதியை நிலைநாட்டியவர்களும் இருந்தார்கள், மக்களை கொண்டு உலகை நாசப்படுத்திய சர்வாதிகாரிகளும் இருந்தார்கள். திருமறை எல்லாருடைய வரலாறையும் நமக்கு எடுத்து சொல்கிறது. உலகத்தை ஆட்சி செய்த நல்லவர்களுடைய வரலாறையும் திருமறை சொல்கிறது. பனு இஸ்ராயில்களிலே பாலூத் என்ற மன்னரை பற்றி குர்ஆன் சொல்கிறது. அவருக்கு அல்லாஹ் வழங்கிய ஆற்றலையும் அவருக்கு வழங்கிய ஞானத்தை பற்றி சொல்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பதை திருமறை விவரிக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியிலே அவர்கள் போன்று மிகப்பெரிய வளமான ஒரு ஆட்சியை யாரும் பெற்றிருக்க முடியாது. அவர்கள் அப்படி ஒரு துஆ செய்தார்கள், ரப்பி ஹப்லி முல்கல்லா யன்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு பிறகு யாரும் பெற்றிராத ஒரு ஆட்சியை எனக்கு தருவாயாக என்று துஆ செய்தார்கள். அவர்கள் இந்த நிலப்பரப்பை நேர்மையோடு ஆட்சி செய்தார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ்விடமே கேட்டார்கள், அல்லாஹ்விடமே கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தான். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், இறைவா எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா என்று அவர்களே அல்லாஹ்விடத்திலே அதனுடைய நன்றி கடனை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இப்படி திருமறை நிறைய நேர்மையான ஆட்சியாளர்களையும் சொல்கிறது, சர்வாதிகாரிகளையும் சொல்கிறது. கல்லஞ்சக்காரர்கள் அவர்கள் சந்தித்த அழிவுகள் அதையும் திருமறை சொல்கிறது. நம்ரூ அவனை பற்றியும் திருமறை சொல்கிறது. அவன் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தான், தன்னை கடவுள் என்று சொன்னான், மக்களை கொடுமைப்படுத்தினான், அந்த வரலாறையும் திருமறை சொல்கிறது. அவனை அழிப்பதற்கு அல்லாஹ் பெரும் படைகளை எல்லாம் அனுப்பவில்லை, ஒரே ஒரு கொசு. அந்த கொசுவை கொண்டு அல்லாஹ் அவனை 40 வருடங்கள், ஒரு கருத்தின்படி 400 வருடங்கள், அதை கொண்டே அல்லாஹ் அவனை துன்புறுத்தி அதிலேயே வீழ்ந்தும் போனான். ஒரு பெரிய சர்வாதிகாரியினுடைய வீழ்ச்சி ஒரு கொசுவின் மூலமாக நடந்ததை திருமறை சொல்கிறது. ஃபிரஆவுன் ஒரு பெரிய சர்வாதிகாரி, இவர்களை எல்லாம் திருமறை குர்ஆனிலே சொல்லும், யுஸ்ஹிதுன ஃபில் அர்த், பூமியிலே குழப்பம் விளைவிக்கக்கூடிய சர்வாதிகாரிகள் என்று திருமறை இவர்களை பற்றி சொல்லும். ஃபிரஆவுன் அவனுடைய அட்டூழியத்தை சொல்ல வேண்டுமா என்ன? பனு இஸ்ரவேலில் பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொண்டு குவித்தான், அடிமைகளாக ஆக்கினான். ஆணவத்திலே சொன்னான், நான் அரபுக்கும் அல்ல, அதா நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள் என்று சொன்னான். இந்த மிஸ்ரம், இந்த மிஸ்ரை சுற்றி ஓடுகிற இந்த நதிகள் எல்லாம் எனக்கு சொந்தம் என்று சொன்னார். இந்த மிஸ்ரம் அலைசலி முல்கு மிஸ்ர் வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த மிஸ்ரம், இந்த எகிப்து நகரமும், இந்த எகிப்து நகரத்திலே ஓடுகின்ற இந்த நதிகள் இதுவெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லையா என்று சொன்னார். நபி மூசாவை இழிவாக பேசினான், மஹீனும், பேச தெரியாத இழிவானவர், அவரா நானா என்று மக்களிடத்திலே ஆணவம் பேசினான். எந்த நதிகள் எனக்கு சொந்தம் என்று சொன்னானோ அந்த தண்ணீரிலேயே மூழ்கடிக்கப்பட்டான் அவன். அவனை மூழ்கடிக்க பெரும் பட்டாளங்கள் அனுப்பப்படவில்லை, இடியோசை இடி முழக்கம் ஒன்றும் அனுப்பப்படவில்லை. ஒரு சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டு அந்த சர்வாதிகாரி இறந்தான். இப்படி உலகம் முழுக்க நாம் பார்த்தோமேயானால் நேர்மையான ஆட்சியாளர்களையும் திருமறை சொல்லும். துல்கர்னைன் போல சர்வாதிகாரிகளையும் சொல்லும், அவர்கள் அறிந்த வரலாறுகளையும் திருமறை சொல்லும். இப்படி நாம் பார்க்கிற போது உலகத்திலே எல்லா காலகட்டத்திலையும் சர்வாதிகாரிகள் இருந்தார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை
அவர்கள் ஆட்சி செய்த காலங்களில் எத்தனை படைகள் இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் இந்த பூமியிலே குழப்பம் விளைவிக்கவில்லை. முஸ்லிம்கள் யாருக்கும் அநீதி இழைத்ததில்லை. எந்த மதத்தையும் முஸ்லிம்கள் ஒழித்தது கிடையாது. எந்த மதத்தையும் ஒழித்ததில்லை முஸ்லிம்கள். நீங்கள் பாருங்கள், எந்தெந்த நாடுகளில் முஸ்லிம்கள் ஆட்சி, முஸ்லிம்கள் நுழைந்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் எந்த மதங்கள் இருந்ததோ அது இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. இந்தியாவில் முஸ்லிம்கள் வந்தாங்க, ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாம் இங்கே வந்து விட்டது. ஆனால் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்த மதங்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா முஸ்லிம்கள் யாரையும் கட்டாயப்படுத்தியது கிடையாது, யாரையும் நிர்பந்தப்படுத்தியது கிடையாது, எந்த வழிபாட்டு தலங்களையும் அவர்கள் அளித்தது கிடையாது. எனவே மதங்கள் இருக்கத்தான் செய்தது, யாருக்கும் அநீதி இழைத்ததில்லை. அதனால்தான் முஸ்லிம்கள் ஆட்சி செய்த காலத்தில் வலுக்கட்டாயமாக எந்த நகரத்திலும் முஸ்லிம்களை கட்டாயமாக அவர்கள் அங்கே திணிக்கலை. உமர் பின் அப்துல் அசீதுடைய காலத்திலே அவர்களுக்கு ஒரு தகவல் செல்கிறது, சமர்கந்து நகரம். சமர்கந்த் என்பது சோவியத் ரஷ்யாவுடைய ஒரு பகுதியிலே ஒன்றுதான், பிரிந்த பிறகு அது சமர்கந்த் இன்றைக்கு தனியாக இருக்கிறது, சோவியத் ரஷ்யாவுடைய ஒரு அங்கம். இன்றைக்கு ரஷ்யாவுடைய அந்த அக்கிரமம் கம்யூனிசம் உலகத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கிற சர்வாதிகாரம், அதைத்தான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அப்ப சமர்கந்த் உமர் பின் அப்துல் அசீதுடைய காலத்திலே வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு பகுதி. அந்த நகரத்திலே முஸ்லீம் அல்லாத வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு ஒரு மனு வருகிறது, உங்களுடைய தளபதி குதைபா இப்னு முஸ்லீம், ஒரு சிறந்த தளபதி அவர், இந்த ரஷ்யா உள்ளிட்ட சீனா உள்ளிட்ட இந்த பகுதிகளை எல்லாம் வெற்றி கொண்ட ஒரு மாபெரும் தளபதி, இஸ்லாமிய வரலாற்றிலே பல பகுதிகளை இளம் வயதில் வெற்றி கொண்ட தளபதிகளில் அவர் ஒருவர். அவர் மரணிக்கிற போது அவருடைய வயது 45. அவர் வெற்றி கொண்ட பகுதிகளை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். இப்ப சமர்கந்திலிருந்து ஒரு தகவல் உமர் பின் அப்துல் அசீஸுக்கு வருகிறது, உங்களுடைய தளபதி குதைபா இப்னு முஸ்லீம் எங்கள் சமர்கந்த் பகுதியிலே முஸ்லிம்களை கட்டாயமாக கொண்டு வந்து அமர்த்துகிறார், எங்களை வெளியேற்ற நினைக்கிறார். உடனே உமர் பின் அப்துல் அசீஸ் உடனே ஒரு ஆணையிடுறாங்க, இந்த புகார் உண்மையா இல்லையாங்கிறத பாருங்க, இவர் இந்த தவறு செஞ்சிருக்கிறாரான்னு பாருங்க, அங்க வலுக்கட்டாயமாக முஸ்லிம்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்களா என்பதை பாருங்க, உண்மையா இருந்தா அந்த நகரத்தை விட்டு எல்லா முஸ்லிம்களையும் வெளியேற்றுங்க. நடக்கிறது எங்க ஒரு இஸ்லாமிய ஆட்சியில, உண்மையா இருந்தா எல்லாத்தையும் வெளியேற்றுங்க. பாருங்க, ஆய்வு செய்யப்படுது, உண்மைன்னு தெரிய வருது. முஸ்லிம்களா ஒரு என்ன குத்தைபா இப்னு முஸ்லீம் அந்த சமர்கந்த் நகரத்தை கைப்பிடித்த பிறகு நிறைய முஸ்லிம்களை உள்ள போய் குடியமர்த்தி வச்சிருக்கிறார். உண்மை தெரிஞ்சதுமே உமர் பின் அப்துல் அசீஸ் சொல்றாங்க, எல்லா முஸ்லிம்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்துங்க, உத்தரவும் வந்துடுது. ஆனா நடக்குது என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த முஸ்லிம்கள்லாம் வெளியே போற நேரத்தில் அந்த சமர்கந்து வாசிகளை வந்து சொல்றாங்க, நாங்க வேறொரு அச்சத்தினால வேறொரு பயத்தினால கலீஃபாவிடம் புகார் செய்தது உண்மை, நீங்க எங்களை வெளியே தள்ளிட்டு இங்க எங்கள் மீது அதிகாரம் செலுத்துவீர்களோ அநியாயம் செய்வீர்களோ என்று பயந்துதான் முறையிட்டோம். ஆனா நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்று நாங்க பார்த்துட்டோம், நீங்க தாராளமாக எங்களோடு வசிக்கலாம், தாராளமாக எங்களோடு நீங்க இருக்கலாம், நீங்க முஸ்லிம்கள் வெளியேற வேண்டாம், இங்கே இருங்கள் என்று சொன்னாங்க. இது வரலாறு இது. அப்ப ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய ஆட்சியில முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழுகிற ஊரில் முஸ்லிம்களை போய் கட்டாயமாக குடியமர்த்த முடியாது. இதுதான் இஸ்லாமிய ஆட்சியாளரை கடைபிடித்த நீதி. குத்தைபா இப்னு முஸ்லீம் அவர் இறந்த போது முஸ்லிம்கள்லயே ஒரு சிலர் அவருக்கு எதிராக இருந்தாங்க, அதனால அவர் கொல்லப்பட்டு இறந்தார். அவருடைய அடக்கம் ஜனாதாவுடைய விஷயத்துல நிறைய தவறுகள் நடந்தது. அப்போ ஒரு முஸ்லீம் அல்லாத வேறு இனத்தை சார்ந்த ஒருவர் சொன்னார், முஸ்லிம்களே ஒரு நேர்மையான தளபதி இடத்திலே நீங்கள் சரியாக நடக்கவில்லை, ஒருவேளை அவர் எங்களுக்கு மத்தியிலே இறந்திருந்தால் அவரை நாங்கள் ஒரு பெட்டியிலே வைத்து பல நாட்கள் அவருக்கு மரியாதை செய்து எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து அவரை கொண்டு நாங்கள் இரவினிடத்திலே உதவி தேடியிருப்போம் சொன்னார். ஒரு சொல்றது ஒரு காஃபிர், எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கெல்லாம் இறைவா இந்த குத்தைபாவுடைய பொருட்டால் எங்களுடைய கஷ்டத்தை நீக்கு, குத்தைபாவுடைய பொருட்டால் எங்களுடைய துன்பத்தை நீக்கு என்று நாங்கள் பிரார்த்தனை செய்திருப்போம். இவர் அப்படிப்பட்ட நேர்மையானவர் என்று சொன்னாங்க அந்த மக்கள். இதுதான் இஸ்லாமிய மன்னர்கள், இஸ்லாமிய தளபதிகள் அவ்வளவு நேர்மையாக நடந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வழிகாட்டினாங்க, ஒரு நேர்மையான ஆட்சியாளருடைய ஒரு நாள் ஒரு 60 வணக்க வணக்கத்தை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. 60 வருட வணக்கத்தை விட ஒரு நேர்மையான ஆட்சியாளருடைய ஒரு நாள் சிறந்ததுன்னு சொன்னாங்க. நேர்மையான ஆட்சியாளர்கள் நாளை மறுமை நாளிலே ரஹ்மானுடைய
வலதுபுறத்திலே ஒரு மேடையிலே வைத்து கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்று சொன்னார். அதனால வரலாற்றில் எங்கேயுமே முஸ்லிம்கள் யாரையும் கட்டாயப்படுத்தல, பூமியில குழப்பம் விளைவிக்கல, அவர்கள் நீதி நிலைநாட்டுவதற்காக போர் செய்தார்கள், நாடுகளை பிடிச்சாங்க, ஆனா நீதியை நிலைநாட்டினாங்க. இன்னைக்கு பாருங்க, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது. இதை உலகம் என்ன சொல்லுது? போர் போர்னு சொல்லுது. இதுவே ஆப்கானிஸ்தான் செஞ்சா தீவிரவாதம் சொல்லும். ஆரியர்கள் இந்த நாட்டுக்கு வந்தா வருகை, முஸ்லிம்கள் வந்தா படையெடுப்போம். இதுதான் இன்றைக்கு ஊடகங்கள் செய்கின்ற சகுனித்தனம். இது இதை போர்னு சொல்லுது. இதே ஒரு முஸ்லீம் நாடு சம்பந்தப்பட்டுச்சுன்னா உலகம் என்ன சொல்லும்? தீவிரவாதம் என்று சொல்லும், தீவிரவாத படைகள் என்று சொல்லும் அந்த இராணுவத்தை. ஆனா இப்ப ரஷ்யா செய்யற அநியாயம் எல்லாம் என்ன? ரஷ்ய படைகள், ரஷ்ய ராணுவம் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்க. இதே அந்த முனையில முஸ்லிம்கள் ஒருவேளை நின்றிருந்தா தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை தான் அத்தனை ஊடகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கும். அருமையானவர்களே, இது உலகம் பெரிய ஆபத்தை நோக்கி போகுது. உலகத்துல யார் குழப்பவாதிகள், யார் உலகத்துல தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள்? யார்? திருமறை சொல்கிறது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் உலகத்திலே குழப்பவாதிகள் என்று குரான் சொல்லுது. எப்போதுமே இந்த போரை தூண்டி விடுபவர்கள் கிறிஸ்தவர்கள், யூதர்கள். இந்த போருக்கு பின்னாலே நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு சமூகம் தான் இருக்குது. குர்ஆன் சொல்லுது, குல்லமா அவ்கது நாரல் லில் ஹர்பி அஃபஹல்லாஹ் வயஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாத. யாரை பத்தி? அல்ல, யூத கிறிஸ்தவர்களை பத்தி சொல்றான். இவர்கள் ஒவ்வொரு முறையும் போர் தீயை மூட்டும் போதெல்லாம் அல்லாதான் அணைக்கிறான். இவர்கள் பூமியிலே குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள். அப்ப பூமியில குழப்பத்தை விளைவிப்பது, போரை தூண்டுவது யூத கிறிஸ்தவர்கள் என்று திருமலை தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. உண்மையை நீங்க வரலாறு பாருங்க, உலகத்துல நடந்த அதிகமான போர்கள் அதன் பின்னணியில யார் இருந்தாங்க? யூத கிறிஸ்தவர்கள் தான். நீங்க முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள்னு சொல்றோம். இரண்டு உலக போர்கள் நடந்தது கடந்த நூற்றாண்டிலே. இரண்டு உலக போர்கள் நடந்தது. இரண்டு உலக போருக்கு பின்னாலே இருக்கிறது யாரு? யூதர்களும் கிறிஸ்தவர்களும், வேதக்காரர்கள் தான் இருந்தாங்க ரெண்டு உலக போரிலுமே. ஆனா இரண்டு உலக போரினாலும் விளைவுகளை சந்தித்தது, பாதிப்புகளை சந்தித்தது முஸ்லிம்கள். ஆனா ரெண்டு உலக போர்லையும் நடந்து பங்கெடுத்தது யாரு? யூத கிறிஸ்தவர்கள் தான் பங்கெடுத்தாங்க. இதைதான் நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அவர்கள் தான் இந்த ரெண்டு உலக போர்ல இருக்கிற முதல் உலக போர் 1914 1918 வரைக்கும் நடக்குது முதல் உலக போர். அந்த உலக போர்ல துருக்கி, அப்ப துருக்கியில ஹிலாபத் இருக்குது, ஹிலாபத் இருக்குது. இரண்டாம் அப்துல் ஹமீத் என்று அழைக்கப்படுகிற முஸ்லிம்களுடைய ஒரு மகத்தான கடைசி ஹலீஃபா அவர் தான், அப்துல் ஹமீத் அஸ்ஸானி என்று சொல்லுவாங்க. அவர் இருந்த வரைக்கும் பலஸ்தீனத்துக்குள்ள யூதர்கள் குடியேற அனுமதிக்கல. பலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியை கூட யூதர்களுக்கு தர மறுத்தார் அவர். அவர் தான் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தார். இப்ப அந்த நேரத்தில் வந்து துருக்கி வந்து ஜெர்மனியோடு இருந்தது. அதுல வந்து முஸ்லிம்கள் இருந்த அந்த அணி தோற்று போனது அந்த முதலாம் உலக போர்ல. முதலாம் உலக போர் தோற்றதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? கிலாபத்தை வீழ்த்த வேண்டும், கிலாபத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற. அப்ப நடந்தது இரண்டு யூத கிறிஸ்தவ நாடுகளுக்கு மத்தியிலே நடந்த பிரச்சனை. முதல் உலக போர் முடிந்ததுமே அவர்கள் என்ன செஞ்சாங்க? கிலாபத்தை வீழ்த்தணும். துருக்கிய கிலாபத்து தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்று 1924 துருக்கிய கிலாபத்தை வீழ்த்தினார்கள். இப்போ உலக போருக்கு பின்னால முஸ்லிம்கள் சந்தித்த பெரிய துயரம் அதுதான், கிலாபத்துடைய வீழ்ச்சி தான். கிலாபத்து இருந்த வரை பாண்டிச்சேரியிலே ஒரு முஸ்லீமுக்கு பிரச்சனை என்று சொன்னால் ஹலீஃபா அப்துல் ஹமீது குரல் கொடுக்கிறார். பாண்டிச்சேரியில் ஒரு பள்ளிவாசலுக்கு பிரச்சனை, அங்கு சில மதவாதிகள் பிரச்சனை பண்றாங்க. துருக்கி ஹலீஃபாவுக்கு செய்தி போகுது, அவர் அங்கிருந்து மடல் அனுப்புறாரு இங்கே ஆளுகின்றவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று, உடனே நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்ப அது முஸ்லிம்களுடைய அந்த தலைமை இருந்த வரைக்கும் இந்த கண்ணியம் இருந்துச்சு. முதலாம் உலக போருக்கு பின்னால பல சூழ்ச்சிகள் செய்து என்ன செய்தார்கள்? கமால் அத்தாத்துல்க உருவாக்கினாங்க. அவன் வந்து இனவாதம் பேசினான். இஸ்லாத்துல இனவாதம் கிடையாது, இஸ்லாத்துல தேசியவாதம் கிடையாது. பூமி முழுக்க எல்லா மக்களும் ஒரே இனம்தான். யா ஐயுஹன்னா மக்களே என்றுதான் குரான் அழைக்குது. அரபுல்லா அல்லாஹ்வுடைய பூமி என்றுதான் குரான் சொல்லுது. எந்த பூமியை இனத்தின் அடிப்படையில் பிரிக்க முடியாது. அத்தாத்துல்க வைத்து என்ன செய்தார்கள்? கிலாபத்தை வீழ்ச்சியடைய செய்து 24 கிலாபத்து முடிஞ்சது. முதல் உலக போருக்கு பின்னால முஸ்லிம்கள் இழந்த பெரிய துயரம் இந்த கிலாபத்தினுடைய வீழ்ச்சி. பிறகு இரண்டாவது உலக போர் 1930 ஆரம்பித்து 45 வரைக்கும் நடக்குது இரண்டாம் உலக போர். இரண்டாம் உலக போருக்கு பின்னால நமக்கு தெரியும், இரண்டாம் உலக போர்ல
ஹிட்லருடைய, ஹிட்லர் வந்து ஒரு பெரிய வாதத்தை கையில் எடுக்கிறார். அது என்ன? யூத இன அழிப்பு, யூதர்களை அழிக்கணும், உலகத்தினுடைய தீய சக்தி யூதர்கள் என்று அவர் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து, அப்போ அதில் இரண்டாம் உலக போரில் பெரிய இழப்பை அவர் சந்திக்கிறார். இரண்டாம் உலக போருக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, பலஸ்தீனில் கொண்டு போய் யூதர்களை குடியமர்த்துறாங்க. அதுதான் முதல்ல ஆரம்பிக்குது பலஸ்தீன யூத பிரச்சனை, இஸ்ரேல் உருவானது. இந்த விஷயங்களை எல்லாம் நாம தெரிந்திருக்கணும். அவங்க எவ்வளவு பெரிய திட்டத்தோடு வேலை செய்யறாங்க யூதர்கள். அப்ப இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பின்னால ஒரு சில குடும்பங்களை போய் பலஸ்தீனத்துல குடியமர்த்துறாங்க. எப்படி சொல்லி குடியமர்த்துறாங்க? இவர்கள் அகதிகள். எனவே இந்த அகதிகளுக்கு கருணை காட்டணும். எனவே எல்லா நாடுகளும் அப்பதான் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்படுது. இரண்டாம் உலக போருக்கு பின்னால ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்மானம் போட்டு பலஸ்தீன்ல கொண்டு போய் சில யூத குடும்பங்களை உட்கார வைக்கிறாங்க. அங்கிருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை. அவங்க திட்டமிடுகிறார்கள், படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஐநா சபையில எல்லா நாடுகளுடைய ஆதரவையும் திரட்டுறாங்க. அதுவரைக்கும் நாடோடிகளாக தெரிந்தவர்கள் அந்த பகுதியில் தங்களுக்கென ஒரு நாட்டை உருவாக்கி 1948களில் வெற்றியும் காண்றாங்க. இஸ்ரேல் என்று ஒரு நாடு உருவாகும், ஒரு கொடி உருவாகும். இஸ்ரேலுடைய கொடியை நீங்க பார்க்கலாம், நடுவில் ஸ்டார் இருக்கும், மேலையும் கீழையும் ரெண்டு ப்ளூ கலர் கோடு இருக்கும். இந்த ரெண்டு ப்ளூ கலர் கோடுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்குங்க, நாம மட்டும்தான் குறுகிய லட்சியத்தோடு வாழக்கூடியவர்கள். குறுகிய லட்சியம், நாம அடிக்கிற பத்திரிகைக்கு 10 லட்சம் செலவு பண்ணுவோம் இல்லையா, ஒரு நாள் ஒரு ஒரு 5 நிமிஷம் ஈஜாப் கபூல் நிக்கா, அந்த 5 நிமிஷம் ஈஜாப் கபூலுக்கு நாம பல லட்சங்களை இழப்போம். அவனுடைய கனவு ரெண்டு புளு கோடுடைய அர்த்தம் என்ன, நைல் ஃபொராத் நதிகள், இந்த ரெண்டு நதிகளுக்கு இடையே உள்ள அத்தனை நாடுகளையும் பிடிப்பது. நைல் ஃபொராத் நதிகள், இந்த ரெண்டுக்கு இடையில எத்தனை இஸ்லாமிய நாடு இருக்குது, எகிப்து இருக்குது, ஜோர்தான் இருக்குது, பலஸ்தீன் இருக்குது. எத்தனை இஸ்லாமிய நாடுகள் நைலுக்கும் புராத்துக்கும் இடையில் இருக்கிறதோ இந்த ரெண்டையும் வென்றெடுப்பதே எங்களது லட்சியம். இந்த லட்சியத்துலதான் அவன் இஸ்ரேலுடைய கொடியை அமைச்சிருக்கிறான். இப்ப அவன் ஆட்சி செய்யற நிலப்பரப்பு ஒரு குறுகிய நிலப்பரப்பு, ஒரு சின்ன இடம், ஒரு குறுகிய இடத்துலதான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இலக்கு என்ன, நைல் புராத்தை அடைவது. நைல் புராத்துங்கிறது இன்னைக்கு இருக்கிற டோட்டல் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாவற்றையும் சுற்றி வளர்ச்சது, அதை அடைவதுதான் அவர்களுடைய இலக்கு. அந்த இலக்குக்காக முயற்சியும் செய்யறாங்க. நாம லேசா சொல்லிடுறோம், அப்படின்னா அதிர்ந்து எல்லாம் விட மாட்டோம், நாம முயற்சி செய்ய மாட்டோம், நல்லா சாப்பிடுவோம், பிரம்மாண்டமான வீடு கட்டுவோம், எல்லா கல்யாணங்கள் ஆடம்பரங்கள் எல்லாம் நம்ம நடக்கும். ஆனா நம்பிக்கை மட்டும், ஈமான் மட்டும் நம்மள்கிட்ட ரொம்ப பலமா இருக்கும். நாங்க முயற்சி செய்யாம துவாவை கொண்டு அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருவோம். இப்படி பேசுபவர்களை விட மார்க்கத்தை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய நியதி போராட்டம் இல்லாமல், உழைப்பு இல்லாமல், முயற்சி இல்லாமல் அல்லாஹ் யாருக்கும் எதையும் தருவதில்லை. அவன் எத்தனை வருஷம் நின்று வணங்கினாலும் சரி, எந்த சமூகத்திடம் அரசியல் விழிப்புணர்வு கிடையாதோ, வரலாறு குறித்த விழிப்புணர்வு கிடையாதோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருப்பதில்லை. மௌலானா அபுல் ஹசன் நத்வி ரஹ்மத்துல்லாஹி உலகத்தின் தலை சிறந்த சிந்தனையாளர், உங்களுக்கு ஒரு கிதாப் எழுதுனாங்க, மாதா ஃபத்ரல் ஆலம் பின் ஹிதாத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைந்ததால் உலகம் சந்தித்த இழப்பு என்ன. பேர பாருங்க, முஸ்லிம்கள் வீழ்ந்ததுனால உலகம் என்னென்ன இழப்பை சந்திச்சுன்னு ஒரு கிதாப் எழுதுனாங்க. உலகத்துல பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான நூல். அவங்க அந்த கிதாபை படிச்சிங்கன்னு சொன்னா ஒரு இஸ்லாமிய சிந்தனை அதுல சொல்லுவாங்க, முஸ்லிம்கள் 100% மார்க்க பற்றுள்ளவர்களாக இருந்து தஹஜ்ஜுத் உட்பட எல்லா தொழுகைகளையும் முஸ்லிம்கள் பேணி தொழுதாலும் சரி, அவங்கள்ட்ட அரசியல் விழிப்புணர்வு, வரலாற்று விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னா முஸ்லிம்கள் தொடை தெரியப்படுவார்கள். இதுதான் வரலாறு சொல்லுகிற உண்மை. பருமையானவர்களே, உலகத்துல குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் யாரும் சொன்னால் யூத கிறிஸ்தவர்கள். எல்லா போருக்கு பின்னால மூளையாக இருந்து செயல்படுபவர்கள் அவர்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு அதான் நடக்குது. ரஷ்யா இருக்குது, அது ஒரு பயங்கர சர்வாதிகார நாடு ரஷ்யா என்பது. அதற்கு முன்னால அங்கே மங்கோலியர்கள் ஆட்சி செஞ்சாங்க, அந்த மங்கோலியர்கள் பின்னால முஸ்லிம்களாக ஆனாங்க. அந்த பகுதியில் இஸ்லாம் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே வந்துருச்சு. நாம சொல்லக்கூடிய பிரபலமான அந்த பகுதிகள் சமர்கந்து, புகாரா, இந்த பகுதி எல்லாம் பெரிய பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் வாழ்ந்த நாடு. குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நாம் போற்றுகிற சஹீஹுல் புகாரி என்ற நூல், அந்த புகாராவிலே வாழ்ந்த பிறந்த இமாம் புகாரி அவர்களுடைய அற்புதமான நூல். அங்குதான் மரணித்தாங்க, அங்க ஒரு பள்ளி, அந்த பள்ளியில உட்கார்ந்துதான் ஹதீசுகளை இமாம் அவர்கள் திரட்டினாங்க.
அந்த புகாராவில் இமாம் அவர்கள் பாடம் நடத்தி அந்த பள்ளி பிற்காலத்தில் பெரிய பள்ளியாக மாற்றப்பட்டுச்சு. இந்த கம்யூனிஸ்டுகள் எப்போ ரஷ்யாவை கைப்பற்றி இஸ்லாமிய சிறு சிறு நிலங்களை எல்லாம் கைப்பற்றினார்களோ, புகாராவுடைய அந்த பள்ளிவாசல், இமாம் புகாரியுடைய அந்த பள்ளிவாசல மதுக்கூடமாக மாற்றினான். அவன் நினைக்கிறோம் கம்யூனிஸ்டுகள் நல்லவர்கள் என்று நினைக்கிறோம். இந்துத்துவவாதிகளை விட பயங்கரமானவர்கள் கம்யூனிஸ்டுகள். காவிக்கொடியை விட ஆபத்தானது செங்கொடி. காவிக்கொடியை விட ஆபத்தானது செங்கொடி. நாம இங்க உள்ள அரசியலை வச்சு நினைச்சுக்கிறோம் கம்யூனிஸ்டுகள் நல்லவங்க, நம்ம மேடை போட்டு கூப்பிட்டா பேச வந்துடுறாங்க. ஆக மோசமானவர்கள். ஒரே ஊர்ல 1558 பள்ளிவாசல்களை இடிச்சாங்க கம்யூனிஸ்ட். இந்துத்துவாதிகள் கூட செய்ய மாட்டாங்க. இந்துத்துவாதிகள்கிட்ட கூட அந்த பழக்கம் கிடையாது, அவங்க கூட செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த கொடுமை எல்லாம் ரஷ்யாவில் கம்யூனிஸ்டுகள் செஞ்சாங்க. வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு மோசத்தை, ஒரு துரோகத்தை யாரும் செய்திருக்க முடியாது. அவர்கள் மதம் இல்லை என்று சொன்னாலுமே கூட தங்களுடைய வன்மத்தை காட்டியதெல்லாம் முஸ்லீம்களை நோக்கிதான், இஸ்லாத்தை நோக்கிதான் காட்டினாங்க. இஸ்லாமிய பெயர்கள் வைக்க கூடாது, லத்தீன் மொழியில தான் பெயர் வைக்கணும். முஸ்லிம்கள் வந்து ஆங்கில அரபி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, லத்தீன் வார்த்தையை தான் பயன்படுத்தணும். அவரை ரஷ்ய மொழியை பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. அதனால ரஷ்ய முஸ்லிம்கள்ட்ட பெயர்கள் கூட இஸ்லாமிய பெயர் இருக்காது. அவ்வளவு கொடுமைகளை வந்து அங்கு செய்தார்கள். எல்லா பகுதிகளிலும் அநீதி இழைத்தாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி முஸ்லிம்கள் ரஷ்ய புரட்சிங்கிற பேர்ல கொல்லப்பட்டாங்க. 2 கோடி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. ரஷ்யாவுடைய புரட்சியாளர் என்று சொல்லப்படுகிற, கம்யூனிசத்தினுடைய தலைவர் என்று அழைக்கப்படுகிற ஸ்டாலினுடைய ஆட்சியிலே கூட 1 கோடியே 10 லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. யார் குழப்பவாதிகள்? இவர்களெல்லாம் இன்னைக்கு பெரிய புரட்சியாளர்களாக சித்தரிக்கப்படுறாங்க. உலகத்தில் அமைதி நிலைநாட்டிய, எல்லா பகுதியிலும் நேர்மை நிலைநாட்டிய முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுறாங்க. இதில் கொடுமை நம்மளும் சேர்ந்துதான் நம்புகிறோம். முஸ்லிம்களை சில பேர் தீவிரவாதத்தில் இருக்கிறான், பயங்கரவாதியாக இருக்கிறாங்கிற செய்தியை நாமளே சேர்ந்தும் கூட நம்ம தான் செய்கிறோம். அதை அந்த அளவுக்கு இவர்கள் உலகத்தில் பயங்கரவாதத்தை ஏற்படுத்தினாங்க. ஆக கம்யூனிஸ்டுகள் வந்து பொது உடைமை என்கிற பெயரில், முதலாளித்துவத்தை வந்து அழிக்கிறோம் எதிர்க்கிறோங்கிற பெயரில் அவர்கள் எல்லா அத்தூழியங்களையும் முஸ்லிம்களுக்கு தான் செஞ்சாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அங்கே எப்படியெல்லாம் முஸ்லிம்கள் வந்து இஸ்லாத்தை பாதுகாத்தாங்க. ஒரு தேநீர் கடை, டீ கடை இருக்கும், டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி அங்கே என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்க எஸ்தனன் குரான் மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க, அலிஃபாத்தா சொல்லிக் கொடுப்பாங்க, அரசாங்க ராணுவம் அப்படியே உலா வருகிற போது டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படிதான் நடக்கும். தேநீர் கடைகளில் உட்காந்து அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க, மார்க்கத்தை வந்து முதாக்கரா செஞ்சுக்குவாங்க, தாடி வைக்கக்கூடாது, பெயர் வைக்கக்கூடாது. இத்தனை கொடுமைகளையும் செய்த ரஷ்ய அரசாங்கம் 1992 அங்கே ஏற்பட்ட பெரிய புரட்சிக்கு பிறகு 17 நாடுகளாக ரஷ்யா துண்டு துண்டாக ஆனது. அது வரைக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் உலகத்தில் இருபெரும் சக்திகள், இருபெரும் வல்லரசுகளாக இருந்தது. 92 ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்கு பிறகு என்ன பண்ணாங்க, ஐரோப்பிய நாடுகளுடைய கவனம் எல்லாமே முஸ்லிம்களின் பக்கம் திரும்பியது. இப்போ ரஷ்யாவை வீழ்த்தியாச்சு, அடுத்த எதிரி நமக்கு முஸ்லிம்களும் இஸ்லாமும். அதிலிருந்து ஆரம்பித்தது தான் இஸ்லாமிய பயங்கரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம். இந்த பிரச்சாரத்தை 92 பின்னால் தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ரஷ்யா உலகத்தில் பெரிய பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஒரு 3rd உலகப் போருக்கான ஒரு அடித்தளத்தை வந்து ரஷ்யா தான் ஆரம்பிக்குது. கம்யூனிஸ்டுகள் தான் உலகத்திலேயே ஆகப்பெரிய சர்வாதிகாரிகள். நீங்கள் சீனாலையும் பார்க்கலாம், கம்யூனிசம் பேசக்கூடிய இடங்களில் எல்லாமே இந்த சர்வாதிகாரம் இருக்குது. அங்கேயும் பாருங்க, ஒரே ஆட்சியாளர் இனி பல வருடத்திற்கு அவர் ஆட்சியிலிருந்து இறக்க முடியாதவாறு சட்டத்தை அமைச்சுக்கிட்டாங்க. அதே வேலையில் தான் ரஷ்ய அதிபரும், பல வருஷத்துக்கு அவர் தான் அதிபர், அவர் இருக்கிற வரைக்கும் ஆட்சி மாற்றம் செய்ய முடியாது. அப்ப இவர்கள் ஜனநாயகவாதிகள் என்று பேசிக்கொண்டு பயங்கர சர்வாதிகாரிகளாக இருக்கிறாங்க. அப்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு உக்ரைன். அந்த உக்ரைன்லயும் ஒரு காலத்துல முஸ்லிம்கள் தான் இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் தான் அங்கிருந்து முஸ்லிம்களை அப்புறப்படுத்தினாங்க. அங்கிருக்கிற முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களாக மாத்தினாங்க. ரஷ்ய முன்னாள் அதிபராக இருந்த கோர்பச்சேவ், அவருடைய மனைவி கூட ஒரு காலத்திலே முஸ்லிம்களாக இருந்து கிறிஸ்தவராக மதம் மாறிய அந்த இனத்தை சார்ந்தவர் தான் அவருடைய மனைவி. இது அவருடைய வரலாற்று குறிப்புல சொல்லப்படுது. இப்ப அந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான பிரச்சனை பாருங்க. இந்த போர்ல வந்து பலவிதமான நாடகங்கள் நடக்குது பின்னால் இருந்து கொண்டு. என்ன அப்படின்னா, ஒரு 3rd உலகப் போருக்காக உலக ஆயத்தமாகுது. இதுல அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 நாடுகளும் பின்னால பெரிய ஒரு சதி திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ உக்ரைனுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் ஒரு யூதர்,
அவர் இஸ்ரேலை கூப்பிடுறார், எங்களுக்கு உதவிக்கு வாங்கன்னு கூப்பிடுறார். யூதர்களே ஒன்று திரண்டு ஒன்று திரளுங்கள் என்று யூதர்கள்ட்ட அவர் அப்படி உதவி கேட்கிறார். வேலை இஸ்ரேல் உள்ள வந்துச்சுன்னு சொன்னால் இது மூன்றாம் உலக போராக தான் மாறும். நமக்கு என்ன கவலைன்னு சொன்னால், சண்டை போடுறது ரெண்டு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் அல்ல, ரெண்டு படைகளும் முஸ்லீம் படைகள் அல்ல. ஆனால் முதல் இரண்டு போருக்கு பின்னாலேயும் பெரிய விளைவை சந்தித்தது நம்ம தான். பெரிய விலையை கொடுத்தது யார்? முஸ்லீம்கள். ஏன்னா அன்றைக்கு முஸ்லீம் நாடுகள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால பெரிய ஏமாற்றத்திற்குள்ளானாங்க. முதல் உலகப் போருக்கு பின்னால் சிலாபத்தை இழந்தோம், ரெண்டாவது உலகப் போருக்கு பின்னால் பைத்துல் மக்தீஸை இழந்தோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். மூணாவது உலகப் போருக்கு பின்னால் சண்டை போடுறது யாரோ ரெண்டு பேர், ஆனால் இழப்பை சந்திக்கிறதெல்லாம் நம்ம தான். ஆனால் நம்மள்கிட்ட அது குறித்த விழிப்புணர்வு கிடையாது. நம்ம எல்லாவற்றையுமே ஒரு சாதாரண செய்தியாக, ஒரு நியூஸில் அப்படியே பேப்பரில் என்னென்ன படிச்சுட்டு போகிற ஒரு விஷயமாக கடந்து போகிறோமே தவிர, உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. இதனுடைய பின்னணியில் ஏதோ ஒரு திட்டம் இருக்கும், அது முஸ்லீம்களை மையப்படுத்தி தான் இருக்கும். நம்ம வேணால் லேசாக கடந்து போயிடலாம், ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போர் நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் பல இஸ்லாமிய நாடுகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற ஒரு சதித்திட்டம் இல்லாமல் இருக்காது. இப்போ நாம் என்ன செய்யறது நீங்கள் கேட்கலாம். நம்ம சொல்றதெல்லாம் உம்மத்து வந்து கொஞ்சமாவது வரலாறை படிக்கணும், அரசியல் படிக்கணும், சில விழிப்புணர்வு நமக்கு தெரியணும். மார்க்க ரீதியான விழிப்புணர்வு மட்டுமே பத்தாது ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு. சமூக விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு இதுவும் நமக்கு தேவைப்படுது. அதனால் அந்த வரலாறுகளை படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ரஷ்யா உக்ரைன் போருடைய பின்னணி என்ன என்பது நீங்கள் தெரியலாம். ரஷ்யாவுடைய சர்வாதிகாரம் என்னவெல்லாம் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் அநீதி இழைத்ததுங்கிற வரலாறையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவ்வளோ மோசமான வரலாறு. சில வாரங்களுக்கு முன்னால் கூட ரஷ்யாவில் இஸ்லாம்ங்கிற ஒரு புத்தகத்தை நாம் விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தோம். அதை படித்தா கூட நீங்கள் பல செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பெரிய சோகங்களை முஸ்லீம்கள் அங்கே சந்தித்தாங்கன்னு தெரியலாம். ஆனாலும் கூட ஒரு கட்டத்தில் சர்வாதிகாரிகளுக்கெல்லாம் அழிவு தான். அது இந்தியாவை ஆளுகிற சர்வாதிகாரிகளாக இருக்கட்டும், உலக நாடுகளை ஆளுகிற சர்வாதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாம் நம்ருதுக்கு கொடுத்த அதே அழிவை தான் கொடுப்பான். ஆனால் நாம் வந்து கொஞ்சமாவது இந்த வரலாறை தெரிந்து கொள்ளணும். நம்முடைய துரோக வரலாறுகள் எப்படியெல்லாம் நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்பது நாம் தெரிந்து கொள்ளணும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் இது போன்ற போர்கள் நடக்காமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அழிவுக்கு முன்னால் நடப்பதாக சொன்ன பல்வேறு விஷயங்களுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. சொன்னாங்க, லா தகூமு ஸாஅது ஹத்தா யுக்ஸிரல் ஹர்ஜுன்னு சொன்னாங்க. உலக அழியாது ஹர்ஜ் ஏற்படுகிற வரையும் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒமல் ஹர்ஜ் யா ரசூலல்லாஹ், ஹர்ஜ்னா என்னன்னு கேட்டாங்க. எங்கு பார்த்தாலும் மரண ஓலம், எங்கு பார்த்தாலும் மரண ஓலமாகத்தான் இருக்கும். அதான் ஹர்ஜ். அது எப்ப நடக்குதோ உலக அப்படின்னு உலகம் அழிஞ்சிடும். அப்ப உலக அறிவுக்கு முன்னால பெரிய பெரிய போர்கள் நடக்கும். இந்த யுத்தம் கூட அப்படியான ஒரு பெரிய உலகமாகா போறாங்க வெடிக்குமோ என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை ரஷ்யா அணுகுண்டு பயன்படுத்துச்சுன்னு சொன்னா ஒரு பெரும் உலகப் போராக மாற வாய்ப்பு இருக்குது. கியாமத்துக்கு முன்னால் நடக்கிற உலகப் போர்கள் அப்படிங்கிற தலைப்புல ஹதீஸ் கிதாப்ல தனி பாடங்களே இருக்குது. அந்த உலகப் போர்கள் எதை குறிக்குங்கிறது நாம திட்டவட்டமா சொல்ல முடியாவிட்டால் கூட, இது போன்ற உலகப் போர்கள் உலக அழிவை நோக்கி செல்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறிகள் தான் இதெல்லாம். எல்லாம் அந்த அல்லாஹ் வரலாறுகளை விளங்கி நாம் நம் சமுதாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. வாஃபுர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.